ஒரு கண் கலங்க வைத்த ஒரு சம்பவம் சொல்லலாம். எல்லாருமே எப்பயும் வெளிநாட்டுக்கு போனா நல்லா இருக்கலாம், நல்ல வசதியா இருக்கலாம். காலமா நாங்களும் மீனம்னு சொன்னாலும் வேலைக்கு போகணும். மீனம் ஒரு ஆள் ஒரு ஆள் நாங்கள் முகத்திலேயே சந்திக்கலாத ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி 18 வயசு பிறகு வந்துட்டு பிள்ளைங்க போய் நல்ல தூங்குன்னு சொன்ன மறக்காம கொம்மன்ல சொல்லுங்க. அப்படின்னு முடிஞ்சு வீட்டை வந்தாச்சா தாங்க நசமை போனோம். இந்த இந்த நிலைமையெல்லாம் வந்து அவையிலும் மிரிக்கணும். ஆனா நீங்கள் நம்ம குடும்பம் சாப்பிடுறீங்க, தாங்கள் இப்படி எல்லாம் வந்து நிச்சயம் பாக்கல. உள்நாட்டு காசுல நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. நாங்கள் சந்தோஷப்படுறது உள்நாட்டுல இருக்காங்க வந்துட்டு இப்படி நீங்க கிட்ட போடாதீங்க. சந்தோஷமா காசு பணம் தொடர்ந்து மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். என்ன சொல்ற சிற வாழ்க்கையா தான் வந்து அதை வாங்க சொல்றேன். கடவுள் எல்லாத்தையும் கொடுப்பாரு, நான் வந்து என்ன ஒரு உறவை பாக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லி கண்களை அழுகின வளையல். அது அம்மா வீட்டை இறந்துட்டாவே நான் போவேன், அது இப்படி ஒரு தலைவலியா இருக்கு. மற்ற மூன்று ஆசை இருக்கு, அதை வந்து நான் நிறைவேற்றினேன். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் விஜுசன். இன்றைக்கு நாங்கள் எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வந்துட்டு எங்களோட வீட்டை பிராந்தியில் இருக்கிறோம். ஏனில் இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வந்து முக்கியமான விஷயத்தை வந்துட்டு உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறோம். நம்ம உண்மைக்கு வந்துட்டு முக்கியமான விஷயத்தை அவங்க வந்துட்டு பகிர்ந்து கொள்ள பார்க்க வந்துட்டு ஒரு கண் கலங்க வைத்த ஒரு சம்பவம்னு சொல்லலாம். உண்மைக்கு வந்துட்டு இந்த நிறைய கதைகளை கேட்கும்போது அவங்களுக்கு வந்து நிறைய கவலையாக இருந்துச்சு. அது என்னென்று சொல்லித்தான் ஒரு வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். நம்ம அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வெளிநாட்டு வாழ்க்கையை பற்றி தான் இந்த வீடியோ நாங்கள் வந்துட்டு விளக்கமாக பார்க்க போகிறோமே. நம்ம இன்னைக்கு வந்து வெளிநாட்டு வாழ்க்கையை பற்றி தான் இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். வெளிநாட்டு வாழ்க்கைன்றது உண்மைக்கு வந்துட்டு ஒரு எல்லாருமே நினைப்போம் வெளிநாட்டுக்கு போனால் நல்லா இருக்கலாம், நல்ல வசதியாக இருக்கலாம், நல்ல சந்தோஷமாக இருக்கலாம் நினைக்கிறேன். நம்ம ஆனால் வந்துட்டு அம்மா வந்துட்டு தலைமுடி வச்சு போட்டு அங்கே வந்து தாய்ச்சி கொண்டு இன்னைக்கு வந்துட்டு வெளிநாட்டு வாழ்க்கையை சொல்லி உண்மைக்கு வந்துட்டு சந்தோஷமாக இருக்கலாம், உண்மைக்கு வந்து குடும்பத்தோடு நாங்கள் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் நினச்சிக்கொண்டிருக்குது. உண்மைக்கு வந்து வெளிநாட்டு வாழ்க்கைன்ற உண்மைக்கு வந்து ஒரு சிறை வாழ்க்கை தான் உண்மைக்கு வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெளிநாட்டு உண்மைக்கு வந்துட்டு ஒரு சில பேர் எங்களோட வந்துட்டு நாங்கள் வீடியோலாம் செய்யறாங்க, எங்கே வீடியோ பார்க்குறவர்கள் வந்துட்டு வெளிநாட்டிலேருந்து வந்து கூட போய் பார்ப்பினோம். அதில் வந்து ஒரு சிலர் நிறைய பேர் இல்லாட்டியும் ஒரு 5-6 பேர் இருந்தாங்க. நம்ம கதை கேட்க வந்து அவையில் சொல்லி இன்னொரு கதை கேட்கும் மிக சரியான ஒரு கவலையாக இருக்கு. நம்ம இப்படி இல்லாமே இருக்குன்னு சொல்லி ஆனால் வெளிநாட்டு எல்லாருமே இப்போ இருக்கிறாங்க கூட வெளிநாட்டுக்கு போக தான் ஆசைப்படுவீங்க. வெளிநாட்டுக்கு போனால் நல்ல உழைக்கலாம், நல்ல வசதியாக இருக்கலாம் அப்படிதான் எல்லாருமே நினைக்கிறது. ஆனால் வந்துட்டு வெளிநாட்டில் வந்துட்டு என்னென்னு சொல்ல ஒரு சிற வாழ்க்கைமே தான் சந்தோஷமே இருக்காது. காலமாக அவங்களுக்கு தம்மையுமே ஒரு அக்கா வர சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு காலமா நாங்கள் எழுமினம்னு சொன்னாலும் வேலைக்கு போகணுமா. மீனம் வேலைக்கு போகிறது மற்ற அவா சொல்லி கவலைப்பட்ட வரோம். மாற்றாளர்கள் வந்த இடத்துல அவர் என்ன சொல்றா, இப்ப நாங்கள் வந்து இப்ப பிள்ளையாள் புருஷன் சொல்லி வாழைக்கல காலையில் அப்படி எழும்பினா இப்ப தானோட கிடையில தன்னோட புருஷங்காரன் போயிடுவாரான். திருப்ப அவர் வர்ற கிடையில தான் போயிடுவேண்ணாம். அப்படி அந்த ஒரு ஆள் ஒரு ஆள் நாங்கள் முகத்திலேயே சந்திக்கலாத ஒரு சூழ்நிலையாகத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லி அவ சொல்லி நிறைய கவலைப்பட்டவா. அந்த பிள்ளைகள் தாங்கள் சொல்லி ஒரு என்ஜாய் பண்ணி வாழ இல்லாத ஒரு நிலைமை. அப்படி வாழ்றதாக இருந்தாலும் அது என்ன இந்த சனி ஞாயிறுல அப்படி மற்றபடி தாங்களை ரெண்டு பேருமே அங்க வந்து ரெண்டு பேருமே தாங்கள் வேலை செய்யறதாம். அப்படி செய்தாதான் தங்களுக்கும் அடிக்கலாது. அதே மாதிரி 18 வயசுக்கு பிறகு வந்துட்டு பிள்ளைங்க போய் நம்ம என்ன செய்யறீங்க எல்லாம் வந்து கேட்கறாங்க. உரிமை வந்துட்டு குறையவே நம்ம உன்னைக்கு வந்து நாங்கள் கதைச்சி கொண்டிருக்கோம். இதெல்லாம் வந்து உண்மைன்னு சொன்ன மறக்காம வந்து நீங்க பொம்மன்ல சொல்லுங்க. உன்னைக்கு வந்து இப்படித்தான் வந்து வெளிநாட்டு இருக்குமே எனக்கு நான் நம்புறேன். சொன்னா சில சில பேர் இந்த கதையில கேள்வி வந்துட்டு எங்களுக்கு தெரியும். உண்மைக்கு வந்துட்டு என்ன சொல்ற வெளிநாட்டுல காசு பணத்தோடு இருந்தா வந்துட்டு எல்லாருக்குன்னா வசதியாகவும் சந்தோஷமாக சந்தோஷம் காசு பணம் இருந்தும் சந்தோஷம் இல்லை. அப்படி இருந்து கூட அதில் நிறைய பேருக்கு எவ்வளவோ இல்லாதவைக்கு எல்லாம் கொடுக்குறதும் ஹெல்ப் பண்றதும் அப்படி என்ன சொல்றோம். நாங்கள் வந்து இப்ப எல்லாரும் பார்க்க போனால் வீட்டுல எல்லாரும் உண்டா சந்தோஷமா போன வழியில வந்தேன் அது வழியில அப்படி போறோம்னு சொன்னாலே என்ன இங்கால வரையக்குள்ளதான் ஒரு லீவான நாள்ல இல்ல வரையக்குள்ளதான் அதுல எல்லாருமே சந்தோஷமா வருது. அது இந்த லீவ் எடுத்து அதுவும் தன் நாளைக்கு நிக்கலாத சொல்லுங்கன்னு சொல்லி உங்களுக்கு வந்து அதோட வெளிநாட்டில் வந்துட்டு எங்கே வீடியோலாம் பார்க்குறேன் பார்க்குறாக்களை தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு வந்து எங்கே வீடியோ பார்த்துட்டு எங்களோட கதை கொண்டு தோன்றது அதுகளுக்கு வந்துட்டு குடும்பங்கள் அந்த என்ன சொல்கிற அந்த புரியாது புரியா இருக்கிற டைமில் வந்துட்டு ஒரே வேலையாக இருக்கும். அதாவது வந்து புருஷன் பஞ்சாயிருந்தால்
அதில் வந்துட்டு வேலையா இருக்கும் ஒரே டைம்ல அவர் வேலை செஞ்சு கொண்டிருக்கே இவா வந்துட்டு ஃப்ரீயா இருந்தா ஒண்ணு மெசேஜ் உண்மைதான் அவர் இப்ப வந்து வீட்டுல பிள்ளைகளும் ஸ்கூல் போயிடுவினா போனால் அவரும் வேலையை போனா திருப்ப அவர் வேலையாள வர்ற கடையில இவாக்கு மத்தியானமும் நைட் வேலையே வந்துடும் அவருக்கு நைட் ரெண்டு சொன்னா இவாக்க பக ஒரு பிள்ளைகள் வீட்டுல இருக்கே வந்துட்டு தெரியாது பாப்பா வீட்டுல அம்மா இருந்தாலும் எனக்கு ஒரு கருத்து மனசு அம்மாவுக்கு எல்லாம் வீட்டுல சமைப்பினேன் ஆனா அவங்க வீட்டுல வந்து பிள்ளைகளும் இல்ல பிள்ளைகள் வந்து தூரத்துல கட்டிட்டு இருக்கிறா வந்துட்டு பிள்ளைகளுக்கு மேலும் கொடுக்க கூடாது அதுகள் வந்துட்டு சந்தோஷமா இருக்கும்னா அந்த நெப்பினம் ஆனா வந்து அந்த அண்ணா வந்து ஒப்புரசம் செஞ்சு அடுத்த நாளே வந்துட்டு டிக்கெட் கட்டி வீட்டை வந்துட்டேன் வீட்டை வந்து தான் தானே சமைச்சு சாப்பிடணுமா மற்றது வந்து தனக்கு பிறந்தாள்னு சொன்னாலா இப்ப எங்களை சொல்லி பார்த்த அப்படின்னு பிறந்தாள்னு சொன்னவங்களுக்கு நீங்க வந்து சந்தோஷமா குடும்பத்தோட எல்லாம் சேர்ந்து கேக் எல்லாம் வெட்டுவீங்களாம் ஆனா வந்து தங்க கேக் கூட வெட்டுறது இல்லையா தனியா இருக்கிறாங்க கேக் கூட வெட்டுறது இல்லையா தங்கன பிறந்தாள்னு தங்க ஞாபகம் இல்லை நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்க தங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு குடும்பங்களை பார்க்க இவ்வளவு சந்தோஷமா இருந்த வீடியோ போடணுமே அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மைண்ட் செட்ல இருப்பேன் அவையெல்லாம் அவ்வளவுக்கு வந்து ஜோசினேன் என்னது தங்கள் குடும்பத்தை நினைச்சு தாங்கள் வந்துட்டு குடும்ப சில பேர் வந்து வெளிநாட்டில் எழுப்பினா விசாவில் வைக்காம இங்கே வராம அம்மா அப்பாக்களை பார்க்காம அது இவ்வளோ ஒரு வழியா இருக்கும் தோசிச்சு பாருங்க அவ என்ன சொல்லியிருக்காங்க நான் மேல நினைச்சா எனக்கு தான் இப்படி ரெண்டு பேரோட இப்படி ஒரு நிலைமையோ ஒன்று சொல்லி நான் நினைச்சு இந்த எதுவும் இந்த இடங்கள் இருந்தோடனே நான் கவலைப்பட்டேன் அப்படின்னு எனக்கு அம்மாக்கள் அம்மா டாருதல் அக்காக்கள் டாருதல் மச்சர் மாமின்னு சொல்லி எல்லாரும் பக்கத்தில் இருந்தோண்டு நான் மேல மனந்தளர் தான் இருந்தேன் அதே மாதிரி தான் இன்னும் ஒரு அக்கா என்னோட எடுத்து கதை கேட்க சொல்லி இருந்தவா உங்களோட வயசு தான் எனக்கும் எனக்கும் ஒரு பிள்ளை தான் என்னுடைய ஹஸ்பண்டும் இறந்துட்டார் ஆனால் இப்ப இன்னொரு வருஷம் தானே ஆகுது ஆனா அம்மா கூட இங்கதான் இருக்கிறா எனக்கு ஆறுதல் என்று சொல்றவங்க ஒருவரும் இல்லை அதே நிலைமையில வந்து தன்னுடைய சகோதரங்கள் எல்லாம் விட்டு இடத்துலதான் இருக்கணும் அங்கதான் இப்ப தான் தனிமையில தான் அப்ப நான் நவாகும் மேல நான் நிறைய ஆறுதல் சொல்லி இருக்கிறேன் கவலைப்படாத அவங்க அம்மோட கவலைக்கிற எனக்கும் சரியான கவலையாக வந்து நிலைமையில அமைச்சு அவையிலும் இருக்கணும் ஆனா வந்து நாங்கள் சிலங்கள் இருக்க மயில் வந்து வெளிநாட்டில் இருக்கணும் அதான் வந்துட்டு ஒரு வித்தியாசம் மற்றும்படி ஒரு வித்தியாசம் உங்களுக்கு வந்து அவன் பார்க்க அம்மா அம்மா தான் நான் நினச்சி பார்க்கணும் அம்மாவெல்லாம் கொடுக்கணும் நீங்களும் அவ்வளோ தான் எங்கள் அம்மா அப்பா அம்மா அப்படிலாம் கதை ஒன்றும் கொடுக்கணும் ஆறுதல கதை கட்டுமோ சொல்லி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கண்ணாவை சொல்லணும் நான் சொல்ல உண்மையில என்ன சொல்றேன்னா எனக்கு அப்படி அவா பார்க்க போயிருக்க எனக்கு நிறைய கவலையா இருந்தது ஆனா அவ இப்ப என்னோட பிளான் சொல்லுவான் உண்மையில உங்களுக்கு நான் ஒரு சோகரமா இருப்பேன்னு சொல்லி நான் அதைத்தான் நானும் எதிர்பார்த்தேன் நான் என்னுடைய நிலைமையை தான் நவாவே பாருங்க இந்த ஸ்கூலுக்கு எல்லாம் போயிருக்கலாம் அந்த பிள்ளைய கூட்டிக்கொண்டு அப்படியே இருக்கேன் அந்த பிள்ளைய நடந்தானா கூட்டி கொண்டு போறவா அப்படி அவாக்கு கற்பு கொண்டு சொல்லி அந்த இடத்துல ஒருத்தருமே இல்லை இப்ப வீடு மாறி இருக்க கூட வசதியா கஷ்டப்பட்டவா கஷ்டப்பட்டு கலைச்சு கலைச்சு தான் நாங்க கதை கேட்கன்னு சொல்லுவேன் நான் வீடு மாறி இருப்பேன் வெளிநாட்டுல வந்து இருந்தாங்க வீடியோ பாக்குறாங்கள தெரிஞ்சிருக்கும் எங்க வீடியோல வந்துட்டு நாங்கள் சாப்பாடு ஏக்கல அப்படி இருக்க சொல்லிடணும் தம்பி நீங்கள் குடும்பம் சாப்பிடுறீங்க தாங்கள் இப்படி எல்லாம் நிகழ்ச்சியை பாக்கலாது ஒற்றுமை எந்த ஒன்றா சாப்பிடவே இல்லாது என்று சொன்னா தங்களுக்கு ஒரு வேலை பிறகு அம்மா அப்பாக்களுக்கு வேலை வயசு போனாக்கள் கூட வேலைக்கு தான் கூட நம்ம உண்மைக்குமே வந்துட்டு இப்ப ஒரு வருத்தம் வந்தா கூட பெண்கள் ஒரு வருத்தம் வந்தால் இப்ப பாக்குறாக்கன்னு சொல்லி அங்கட அக்காக்களோ அண்ணாக்களோ மாமாக்களோ அத்தியாக்கள்னு சொல்லி அவர் திரும்ப அங்க வந்து அப்படி இல்லை தானே அவைக்குள்ள தாங்களே அவரை சொல்லி தாங்களே வர வேண்டியான அப்படியான சூழ்நிலையெல்லாம் நாங்கள் இருந்தாங்க வாழல நாங்களும் என்னடா சொன்னா நினைக்கிறது வெளிநாட்டுக்கு போட்டு நம்ம அதுக்கு என்ன வெளிநாட்டுல இருந்து நல்ல இதான்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் தங்களோட சூழ்நிலையில சொல்லிக்கலதான் எங்களுக்கும் அதுல நாங்க வெளிநாடுன்னு சொன்ன அப்புறம் நல்லாரையும் நாங்க அப்படி நினைக்க கூடாதுன்றதை நான் உண்மையில புரிஞ்சு கொண்டேன் வீடியோலயும் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க வெளிநாட்டுக்கு ஆசிரியர் நல்லா இருக்காங்க நான் உங்களுக்கு சொல்றேன் ரெக்கமெண்ட் பண்ணா அவன் அழைக்கிறேன் வெளிநாட்டு காசுல நிலைமை வாழ்றாங்கன்னு சொல்லி உங்களுக்கு வந்து வெளிநாட்டு காசுன்றது அதுகளும் வந்துட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒரு காசு தான்
ஆனா வந்து எங்களுக்கு தான் நவராத்திரி மந்திரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒன்றுமே இல்லை. ஆனால் சும்மா உங்களுக்கு இந்த எங்களோட பாசத்தில் எங்களோட கதைக்கிற ஒரு பாசத்தில் வந்து ஒரு கிஃப்டாக தெரிவினும் அதில் பார்த்து வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க இப்படி வெளிநாட்டு காசுல வாழ்றீங்கன்னு சொல்லி உங்களுக்கு வந்துட்டு அவையில வந்து உழைச்சிட்டாங்க வெளிநாட்டு காசுல சும்மா வேற காசு நம்ம அந்த தாங்கள் எல்லாருமா சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடுற நேரத்தில் அப்படி ஒரு சூழ்நிலை தங்களுக்கு வேற இல்லை. இப்ப நீங்க இப்படி எல்லாம் இப்ப நான் எல்லாம் விசனுக்கு எல்லாம் பார்க்க போனா அப்பா இல்ல அப்படி இருக்கல சில பேர் தந்துட்டு சொல்றோம் நீங்களும் அந்த பிள்ளைக்கு நல்ல மாதிரி கேட்க வட்டி நல்ல மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி தாங்க கொண்டாடாத ஒரு சந்தோஷத்தை நீங்களாவது கொண்டாடுங்க. நம்மளுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்து அமையலே இப்ப அப்படியான ஒரு சூழ்நிலையில நீங்க கண்டாலும் செய்து இந்த வீடியோ போடுங்க தாங்க அதை சந்தோஷமா போன பேருக்கிட்டும் அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கண்களை சொல்லிச்சினம் தம்பி உங்களுக்கு வந்து விழா காலமா வந்துட்டு உங்க அப்பா எனக்கு தெரியல உங்களுக்கு சரியான கவலையா இருக்கு நீங்க வந்துட்டு ஒன்றையுமே ஜோசிக்காதீங்க உங்களுக்கு அப்பா அண்ணா தம்பி மாமான்ற முறையில வந்துட்டு வெளிநாட்டிலே நாங்கள் ஒரு உறவா இருக்கிறோம் நீங்கள் என்ன இருந்தாலும் தம்பி எங்களோட கதையும் கொண்டாஞ்சு நான் ஒன்றுமே இது தேவையில்லைன்னா தேவையான கண்டிப்பா நான் கதைப்பேன் உண்மைக்கு வந்துட்டு தன்னை எனக்கு போய் கொண்டு வேண்டாம் என்று சொல்லிட்டு கதைச்சு நான் உண்மைக்கு வந்து கதைச்சாலும் தெரியும் என்னை பற்றி நான் அப்படி கதைச்சு நான் வந்து அப்படியே சகமா விட்டுட்டேன் அது தேவையில்லை இருக்கட்டும் மற்ற வந்து அப்பா வந்து சொல்லிச்சு நம்ம என்னமே இருந்தது அப்படின்னா வீடியோ போடுங்கன்னு சொல்லி உண்மைக்கு வந்துட்டு அதெல்லாம் போட போனவே கவலையால் அதெல்லாம் வந்துட்டு நாங்கள் அந்த வீடியோ நாங்கள் தவிர்த்து கொண்டாங்க அதனால வந்து வச்சுக்கொண்டாங்க உண்மைக்கு வந்துட்டு நாங்கள் வெளிநாட்டு கதையை காய்க்கு வந்துட்டு இப்போ நாங்கள் வந்து என்ன கதையை காய்ச்சி வந்துருக்கோம் உங்களுக்கு வந்து அதுக்காண்டி இல்லை வெளிநாட்டில் இருக்க சில சில சம்பவங்களை தான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அந்த கண்ணாடில இருந்து காய்ச்சி கொண்டது நாங்கள் ஆமாம் நீங்கள் வேறு என்ன கதைக்கு போகிறீங்க சில சில விஷயங்கள் இப்போ என்ன சொல்ல இப்போ என்னுடைய ஸ்டோரியாவே சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டவ சொல்லலாதண்டு சொல்லக்கூடாதண்டு இல்லை இதையும் மறந்து வாழணும் என்று நினைச்சு கொண்டிருக்கிறோடைய தான் நான் இதையும் பழிக்காது எங்களுக்கு எவ்வளவு உண்மையில நீங்கள் எங்களுக்கு எதுவும் செய்யணும்னு சொல்லி நாங்க எதிர்பார்த்ததும் இல்ல பாக்க போறதும் இல்லை நீங்க மனசார செய்திருக்க நிறைய எங்களுக்கு நிறைய பேர் செய்திருக்கா அதுக்காக நாங்க அதுக்கு நன்றிதான் சொல்லுவோம் ரொம்ப நன்றி பேசுங்க இல்ல மற்றது இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா எங்களோட வீடியோ பாக்குறீங்க எங்களுக்கு தாங்கள் காசு பணத்தோட இருக்க நல்ல வசதியா இருக்கும் எல்லாருமே நிக்க கூடாது கொமெண்ட்ஸ்ல கூட ரெண்டு மூணு பேர் பாத்துருக்கீங்க வெளிநாட்டுல இருக்க உமன் போட எப்படி உமன்ல வந்துருக்கு இப்படி எல்லாம் காய்க்கணும் நீங்க காய்ச்சி போடுங்கன்னு சொல்லி அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு வெளிநாட்டில் இருக்காக வந்துட்டு இப்படி நீங்கள் கிட்ட போடாதீங்க இப்போ வெளிநாட்டுக்கு போனால் நல்லா இருக்கலாம் திடீரென்று சொல்லுவோம் வெளிநாட்டு வாழ்க்கையை வந்துட்டு போய் சந்தோஷமாக காசு பணம் தொடர்ந்து மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அதுக்கு அடுத்த ஒரு மறுபக்கம் இருக்கிற வாழ்க்கையை வந்துட்டு நீங்கள் பார்க்க மாட்டீங்க கண்டிப்பாக வந்துட்டு ஒரு என்ன சொல்கிற ஒரு சிறு வாழ்க்கையாக தான் வந்து அதை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு புள்ளியல் புல செஞ்சாலும் அடிக்கலாது அப்படி ஒன்றும் இல்லைங்க என்ன புல செஞ்சாலும் அடிக்கலாது திருத்திலாது திருத்தி நாங்கள் திருத்தப்போனா கொண்டே கொண்டு புலசில் போட்டிருக்கீங்க நீங்கள் கயத்து கொண்டு கேட்க நீங்க இங்க இளம் கேட்க வாங்கன்னு சொல்லி கேட்டாங்க அதற்கு ஆசைதான் இல்லையா என்னோட இல்லாம ஒரு அக்கா கதைப்பா உங்களுக்கு வந்துட்டு அவாக்கு பெறா காசு ஆனா வந்து விசா கிடைக்கல இங்க பெறாக்கு அது வந்துட்டு நிறைய நாளாகும் சொல்லிக்கிறோம் உங்களுக்கு வந்துட்டு இப்படி ஒரு இவ்வளவோ நிலைமையில தாய் தப்புல இருந்து உடல் இருக்கு நம்ம உள்நாட்டுல உங்களுக்கு வந்துட்டு கஷ்டத்துல போற இங்க இருந்து உழைக்கு இங்க விட்டுட்டு அங்க நாங்க இங்க இருந்து கொண்டு ஒரு வேலைக்கு போகணும்னு சொன்னா அம்மாக்கு இப்படியே இல்லாம கிடையாது அம்மாக்கு சோமில்ல நின்று விட்டுட்டு போறோம்ட்டு ஆனா அதே எல்லாமே ஜோதிப்பார் அம்மாக்களை எங்க விட்டுட்டு அங்க இருக்கு எங்க அவைக்கு ஒரு வருத்தம்னு சொல்லிக்கா இந்த மாதிரி நம்ம உள்ள அம்மாடுபடும் அதுல எல்லாம் தாண்டிங்கன்னா வீடியோ பாப்பினும் பார்த்து போட்டு கொமெண்ட்ல போடுவீங்க தானே நீங்க வெளிநாட்டுக்காரன் காசுல வாழ்றீங்க ஆனா அந்த வெளிநாட்டுக்காரன் சொல்லி அவ கதைக்குற இதே இல்லைன்னா அவையோட ஸ்டோரியையோ சரி இல்ல அவையோட போன்ல கதை கேட்கோ சரி கதைக்கிறவையாக இருந்திருந்தா நீங்க வெளிநாட்டு காசுல வாழ்றீங்க கதை தரா உண்மைக்கு என்னன்னு சொன்னா வெளிநாட்டு வாழ்க்கை உண்மைக்கு சிறு வாழ்க்கை தான் அதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க வேற இருந்தாலும் வெளிநாட்டு போனாலும் சொந்தக்காரர் கூட காய்ப்பினும் அவன் வெளிநாட்டு போட்டான் நீங்க நல்லா தான் இருப்பான்
வெண்மை திரும்பி பார்க்க மாட்டான், போன் எடுக்க மாட்டான். உண்மைக்கு அதுகளுக்கு இருக்கிற கவலை வேலையில வந்து உங்களுக்கு தெரியல. நம்ம உண்மைக்கு சொந்தங்கள் வந்து கழிச்சு கொள்ளல. அங்க வந்து ரெண்டு பேரும் வேலை செய்தால்தான் அங்க வாழ உண்மைக்கு வந்து இங்க வந்து. ஆனா வந்து ஆனா இது வந்து நல்ல வசதியா இருக்கலாம், காசு பணத்தோட இருக்கலாம், ஆனா வந்துட்டு சந்தோஷம் பண்றாரு, சந்தோஷம் பண்றாரு. அதான் சொல்றேன், கடவுள் எல்லாத்தையும் கொடுப்பாரு, ஆனா வந்து என்னென்ன ஒரு உறவு வைப்பாருன்ற மாதிரி தான். அதுகளுக்கு கும்பல் நாட்டுல இருக்காங்களுக்கு வந்துட்டு என்னென்ன ஒரு குறை இருக்குமே. நம்ம ஒன்றில் வந்துட்டு காசு பணம் இருக்காது, ஒன்றில் வந்துட்டு என்ன ஒரு குறை இருக்கும். நம்ம இன்னொரு விஷயத்துல வந்துட்டு பார்த்துனா அப்படியான விஷயங்களை உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ண காரணமே இப்படி எல்லாம் புள்ளி எல்லா மக்களை விட்டுட்டு போனா இப்படித்தான் இல்ல. எல்லாருமே நிம்மதியா வாழையில கிட்டையில வந்துட்டு ரெண்டு பேர் வந்துட்டு கேட்டீங்க நம்ம என்ன தம்பி, நீங்கள் தங்கன்ற கடையில வந்துட்டு வேலை இருக்கு வெளிநாட்டுல, நீங்க வாங்க ஒரு தம்பி நாங்க வேலை இல்லாமனு சொல்லி உண்மைக்கு வந்துட்டு நான் சொன்னேன். இல்லையன்னா அம்மாக்களை வந்து தனியா இங்க அப்பா இல்ல, நான் தான் மூத்த பிள்ளையா வீட்டுல இருக்கேன், நான் தான் வீட்டை பாக்கணும், நான் தான் வந்துட்டு வீட்டை பாக்கணும், அதனால வந்துட்டு நான் வரமாட்டேன்னா நான் இங்கே இருக்கிறேன்னு நான் பாப்போம் படமாட்டேன்னா நான் அம்மாக்களை விட்டுட்டு இருக்க மாட்டேன்னு தெரியும். அம்மா 8 மணிக்குள்ள வெளியால போவோம் சரியான பாயம் எனக்கு அதே தெரியும். அதனால வந்து நான் வரமாட்டேன்னு சொல்ல சரி தம்பி என்று சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து நிறைய பாசம் பார்த்தீங்க உங்கள் எல்லாம். உங்களுக்கு வந்து வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து அம்மாவில் அவ்வளவு விருப்பம், சில பேர் அம்மா அப்பா இல்லாமல் இருக்கிறோம், தனியே இருப்பினும் வெளிநாட்டில் இருந்து கொண்டு அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்ச அம்மாவை மாரி ஞாபகம் வருது, அம்மா பார்க்கணும், அம்மா பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லி கண்களை அழுவினும் வளைய சத்தியான ஒரு கவலையாக இருக்கும். அம்மா அப்பா தங்களுக்கு இல்லையே, அம்மா வந்து இவ்வளவு வயசுல வந்து தங்களோட இருக்கிறா இப்படின்னு சொல்லி கதை கேட்க சரியான ஒரு கவலை. அழுது காயப்பிடுவ அம்மாவில பாசம் வைக்கிறாங்க, அம்மா வந்து வீடியோ செஞ்ச முடியாதான் தெரியும் அம்மாவையே. ஆனா வந்து அம்மா அப்படி உங்களோட சின்ன ஒரு சின்ன ஒரு பாட்டியா அப்படி சரியான ஒரு கவலைப்பட்டு அழுவினம். சில பேர் மூன்று பேர் என்னோட கதை கேட்க வந்துட்டு அழுது வைக்கணும் இப்படி அம்மா அப்பாவுக்கு தான் அம்மா அம்மா இருக்கிறதுக்கு நான் அம்மாவோட இருக்கிறேன். அப்ப என்ன கதை கேட்க உங்களுக்கு வந்துட்டு அது சரியான கவலை. உங்களுக்கு வந்து வெளிநாட்டுக்காக வந்து இப்ப நான் சொந்தக்கார வெளிநாட்டு இப்ப வெளிநாட்டுக்கு போறான்னு சொன்னாவே என் சொந்தக்காரர் வந்து கதைப்பிடும் சரி உன் வெளிநாட்டுக்கு கூட்டான் இனிமே நல்லாத்தான் இருப்பான் எங்களை திரும்பியும் பார்க்க மாட்டான். எனக்கு அதை விட வந்து அந்த அம்மா தங்களுடைய அம்மா இங்க இருக்கிற அம்மாவுக்கு வருத்தம் அம்மாவுக்கு வருதுன்னு அந்த திருநா பார்க்க வரையில மற்றது வந்துட்டு வெளிநாட்டு இருக்க இங்க வந்துட்டு ஒரு அம்மா அப்பா மோசமாக போயிட்டு சொன்னா விசா கடை காட்டி எவ்வளவு ஒரு கவலையா இருக்கும். அது அம்மா வீட்டை இறந்துட்டாவே நான் போவோமே இல்லாத எப்படி ஒரு தலைவலியா இருக்குமே. அங்கேருந்து அம்மா ஒரு கடைசி இறந்த வீட்டுக்கு கூட வரையில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் யோசிப்பாங்க, அது இன்னொரு வேலையா இருக்குமோனு சொல்லி உங்களுக்கு வந்து அதெல்லாமே வந்துட்டு இல்லாம வனம் போன்ற மாதிரி கதைக்காது. எங்க வாக்கு வெளிநாட்டுல இருக்கு நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உனக்கு எவ்வளவு கஷ்டங்களை வந்துட்டு நம்மவே சைனமாவே தள்ளி வச்சிருக்கோம். அந்த வார்த்தைகள் எல்லாம் பெறவே கூடாது. அவையில் வந்து சொந்தங்களோட கதைக்கல, நாங்க அவ்வளவு கஷ்டப்படுறோம்டா உங்களுக்கு கனவு காசு எடுத்துதான் இப்படி எங்களோட கதைக்கிறான் நாங்கள் கேட்டு போடுவோம்ட்டு அப்படின்ற நிலைமையெல்லாம் வந்து அவையில் சொந்தக்காரர் வந்து கதப்பினம். அதுல வந்து அவையில் வந்து சொந்தக்காரோட கதைக்கிறது டைம் இருக்காது, அதோட அவையில் வந்து கதைக்க வேணும் அப்படி உங்களை தான் கதைக்குங்கள்னு சொல்லி அவையில் வந்து சில பேர் நல்லா இருப்பினம் நல்லா எங்க கொண்டு இல்லாத கதைப்பினம் உங்களுக்கு வந்துட்டு இந்த கதையை வந்துட்டு உங்களுக்கு இன்னும் கதை கேட்க வந்து சரியான கண்களை நான் கதைச்சிருந்தேன் சில பேரோட. அதனால வந்துட்டு இந்த ஒரு அப்படி இருக்க நான் ஒரு நேரம் என்ன வாங்கி சொல்லி நேரம் எத்தனையோ பேர் கேட்டு இருக்கேன் நம்ம மனம் கேட்டு போறோம்னு சொன்னா நான் லம்மனம் தாங்க இருக்கவே மாட்டேன். எனக்கு மட்டும் ஒரு மூன்று ஆசை இருக்கு, அதை வந்து நான் நிறைவேற்றினேன்னு சொன்னா எனக்கு வந்து வெற்றி. ஓகே நாங்க வந்துட்டு அதை நான் என்னன்னு சொல்லி நான் நிறைவேற்றி போய் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே இதோட இந்த முடிச்சுக்கலாம், அம்மா கேப்பா அப்படின்னு வீடியோ கட் பண்ணி என்னன்னு சொல்றாங்க நான் புறா சொல்றேன். ஓகே இதோட இந்த வீட்டை நான் முடிச்சுக்கொள்ளும் உங்களுக்கு வந்துட்டு கதைக்கிற நீங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு கதைங்கோ. ஓகே இதோட இந்த வீட்டை நான் முடிச்சுக்கொள்ளும் மட்டும்தான் பஸ் டைம் பண்ணி வச்சுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் எனக்கு பெல் பட்டன் முடிச்சுனா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். இதோட இந்த வீட்டை நான் முடிச்சுக்கொள்ளும் மற்றவங்க இந்த வீடியோக்கு வந்து நிறைய சப்போர்ட் தந்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப நான் சந்தோஷமாக இருக்கும். ஓகே இதோட இந்த வீட்டை முடிச்சுக்கொள்வோம், பாய்.